இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, தை மாத ராசி பலன்களை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் எழுத்தி ஆளில் போட்டுருங்க. அப்போ தான் நம்ம சேனலில் வர ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தை மாதத்தை நம் தமிழர்கள் அறுவடை மாதமாக சிறப்பித்து கூறுகிறார்கள். தை மாதத்தினை அறுவடை காலமாகவும் சூரிய கடவுளை வணங்கி நன்றி தெரிவிக்கும் மாதமாகவும் சொல்கிறார்கள். தை பிறந்தால் வழி பிறக்கும் என்ற பெரியவர்களின் சொல்லுக்கு ஏற்ப தை மாதத்தில் பல சிறப்பு விசேஷங்கள் இருக்கிறது. சூரியனின் தேர்ப்பாதை வடதிசையில் மாறும் உத்தராயண காலத்தின் ஆரம்பமே தை மாத முதல் நாள். இது மிகவும் புண்ணியமான காலம் என்றும் புராணங்கள் சொல்கின்றன. உயர்வான இந்த மாதத்தில் பல ஆலய தலங்களில் சிறப்பான பூஜைகள் நடைபெறும். இந்த மாதத்தில் முக்கிய நிகழ்வுகளை பார்க்கலாம். தை மாதத்தில் தைப்பூச திருவிழா, தை அமாவாசை, ரத சப்தமி, வீரபத்திரர் வழிபாடு, தை வெள்ளி வழிபாடு, வசந்த பஞ்சமி, சபல ஏகாதேசி, புத்திர ஏகாதேசி, சாவித்திரி கௌரி விரதம் போன்ற பல நிகழ்வுகள் இந்த மாதத்தில் நடைபெறும். தை மாத வளர்பிறையில் வரும் சப்தமி திதியானது ரத சப்தமியாக இந்துக்களால் கொண்டாடப்படுகிறது. அன்றைக்கு தான் சூரியன் தன்னுடைய வடதிசை பயணத்தை தொடங்குகிறார். ரத சப்தமி நாளில் விரதம் மேற்கொள்வோருக்கு தேக ஆரோக்கியம், நோய் இல்லாமை, புத்திரபேறு, நிலையான செல்வம், பகைவர்களையும் வெல்லும் சக்தி, வெற்றி, நிலம், தானியம் மற்றும் புண்ணியம் ஆகியவை கிடைக்கும். நவகிரகங்களில் சூரியன் நிலையானது ஒருவரது தலைவிதியை தீர்மானிப்பதில் முக்கிய பங்கை கொண்டுள்ளது. ஜோதிடத்தில் நவகிரகங்களின் தலைவராக கருதப்படும் சூரியன் ஒரு ராசியில் இருந்து மற்றொரு ராசிக்கு இடம்பெயரும் போது ஒவ்வொரு ராசியிலும் அதன் தாக்கம் இருக்கும். சூரியனின் நிலையில் சிறு மாற்றம் ஏற்பட்டாலும் அது வாழ்வில் மிகப்பெரிய மாற்றங்களுக்கு வழிவகுக்கும். இப்படிப்பட்ட சூரியன் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு இடம் மாறும்போதுதான் தமிழ் மாதங்கள் பிறக்கின்றன. அந்த வகையில் 2022 ஆண்டு ஜனவரி மாதம் 14 தேதி சூரியன் தனுசு ராசியில் இருந்து மகர ராசிக்கு இடம்பெயர்கிறார். அப்போதுதான் தமிழ் மாதமாக தை மாதம் பிறக்கிறது. இந்த தை மாதம் பிறக்கும் நாளன்றுதான் பொங்கல் பண்டிகை கொண்டாடப்படுகிறது. இப்போது மகரம் செல்லும் சூரியனால் ஒவ்வொரு ராசிக்காரரும் எம்மாதிரியான பலன்களை பெறப்போகிறார்கள் என்பதை பார்க்கலாம். அடுத்ததாக சிம்மராசி. சிம்மராசிக்கு 6வது வீட்டிற்கு சூரியன் செல்கிறார். இதனால் உங்கள் பிள்ளைகள் வெளிநாட்டில் படிக்கும் வாய்ப்பை பெறலாம். மேலும் நீங்கள் அரசாங்கத்தின் மூலம் வெளிநாட்டு விவகாரங்களில் ஈடுபடுவீர்கள். பணியிடத்தில் உங்கள் கருத்துக்களை முன்வைப்பதில் சில தடைகளை சந்திப்பீர்கள். இது பணியிடத்தில் தவறான புரிதலை ஏற்படுத்தக்கூடும் என்பதால் வேலையில் அதிக கவனம் செலுத்துங்க. இந்த காலத்தில் வணிகர்களுக்கு எதிர்பார்த்த பலன் கிடைக்காமல் போகலாம். பணப்புழக்கத்தில் ஏற்றத்தாழ்வுகளை சந்திக்க நேரிடும் என்பதால் நிதி ரீதியாக இந்த காலகட்டம் உங்களுக்கு சராசரியான முடிவுகளை தரும். உங்கள் பிள்ளைகள் மற்றும் அவர்களின் தேவைகளுக்காக சற்று அதிக பணத்தை செலவழிப்பீர்கள். உங்கள் காதல் வாழ்க்கையில் சில சிக்கல்களை சந்திப்பீர்கள். உங்கள் ஈகோவை ஒதுக்கி வைத்து உறவில் சமநிலையை பராமரிக்க வேண்டும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் ஆரோக்கியமாக இருப்பீர்கள். ஆனால் இக்காலத்தில் உங்கள் குழந்தைகளின் ஆரோக்கியத்தை கவனித்துக் கொள்வது நல்லது. சிம்மராசியில் பிறந்தவர்களுக்கு முக்கியமான திருப்பங்கள் கொண்ட மாதமாக அமைய இருக்கிறது. சுயதொழிலில் எதிர்பார்க்கும் வெற்றிகளை அடைய குரு அருள் இருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பணிபுரியும் பணியாட்களின் ஆதரவு கிடைக்கும். வியாபாரத்தில் சீரான நிலை இருக்கும். நீங்கள் எடுக்கும் முடிவுகளுக்கு குடும்பத்தாரின் ஒத்துழைப்பு பெறுவீர்கள். மாணவர்கள் போட்டித் தேர்வுகளில் மகத்தான வெற்றியை பெற விடாமுயற்சி தேவை. கணவன் மனைவிக்கு இடையே தோழாமை உணர்வு ஏற்படும். ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ள முயற்சி செய்வீர்கள். குடும்பத்தில் புதிய நபர்களின் வருகை அனுகூல பலன் கொடுக்கும். தடைப்பட்ட சுபகாரியங்கள் கைகூடும். காதலிப்பவர்கள் மேலும் தங்களின் காதலில் உறுதியாக மாறுவீர்கள். சாதகமற்ற கிரகங்களின் ஆரோக்கிய ரீதியான பாதிப்புகளை எதிர்கொள்வீர்கள். பொருளாதார நெருக்கடிகளை சந்திப்பீர்கள் என்பதால் ஆடம்பர செலவுகளை குறைத்துக் கொள்வது உங்களுக்கு நல்லது. இந்த மாதம் உங்கள் குடும்பத்தில் அமைதி நிலவும். குடும்பத்தில் நடக்கும் சுப விசேஷங்கள் உங்களுக்கு மகிழ்ச்சியை அளிக்கும். குழந்தைகளுடன் நல்லுறவு காணப்படும். பணியிடத்தில் பணிச்சுமை அதிகமாக இருக்கும். என்றாலும் நீங்கள் சிறப்பாக பணியாற்றி மேலதிகாரிகளின் பாராட்டுகளை பெறுவீர்கள். உங்களுக்கு பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளது. தனியார் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு அதிக பணிகள் காரணமாக குடும்பத்திற்கென அதிக நேரத்தை ஒதுக்க இயலாமல் போகலாம். உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. மாணவர்கள் சிறப்பாக கல்வி பெறுவார்கள்.
சிம்மராசிக்காரர்களுக்கு காதல் குடும்பம் இந்த மாதம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். சிம்மராசி அன்பர்களின் குடும்பத்தில் அமைதி நிலவும். குடும்ப உறுப்பினர்களுடன் உறவு சிறக்கும். வீட்டில் உள்ள வயதானவர்களின் உடல்நலனில் அக்கறை தேவை. குழந்தைகளுடன் உறவு வலுப்படும். கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் பரஸ்பரம் விட்டு கொடுத்து செல்வதன் மூலம் நல்லுறவு நீடிக்கும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் மற்றும் விசேஷங்கள் நடக்கும் வாய்ப்புகள் உள்ளது. இந்த மாதம் உங்கள் நிதிநிலை எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். இந்த மாதம் உங்கள் நிதிநிலை நீங்கள் வரவேற்கத்தக்க வகையில் இருக்கும். பணவரவு கணிசமாக உயரும். உங்கள் பொருளாதார நிலை ஏற்றத்துடன் இருக்கும். பங்கு வர்த்தகம் மற்றும் பொருள் வர்த்தகம் உங்களுக்கு நல்ல லாபத்தை கொடுக்கும். புதிய வண்டி வாங்குதல் அல்லது பழைய வண்டியை புதுப்பித்தல் வகையில் நீங்கள் செலவுகளை மேற்கொள்ள நேரும். கடன் சுமையில் இருப்பவர்கள் சேமிப்பு அதிகரித்து கடனை திருப்பி செலுத்துவதில் கவனம் செலுத்த வேண்டும். இந்த மாதம் உங்களுக்கு தொழில் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். சந்தை வியாபாரம் செய்பவர்கள் இந்த மாதம் அதிக லாபம் காண்பார்கள். கூட்டு தொழில் செய்பவர்கள் தங்கள் தொழிலை மேம்படுத்த பணத்தை முதலீடு செய்யும் வாய்ப்பும் உள்ளது. கூட்டு தொழில் சிறப்பாக நடக்கும் என்றாலும் தேவையற்ற பேச்சுக்கள் அல்லது தனி கூட்டாளியுடன் வாக்குவாதத்தை தவிர்ப்பது நன்மை பயக்கும். புதிய முதலீட்டாளர்கள் மூலம் உங்கள் தொழிலை விரிவுபடுத்துவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. தொழில் வல்லுநர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். சிம்மராசி தொழில் வல்லுநர்கள் இந்த மாதம் சிறப்பாக செயல்படுவார்கள். மருத்துவத்துறையில் இருப்பவர்கள் சிறந்த வகையில் வருமானம் ஈட்டுவார்கள். வெளிநாடு சம்பந்தப்பட்ட தொழில் புரியும் தொழில் வல்லுநர்களுக்கு சிறந்த பலன்களை அளிக்கும். தகவல் தொடர்பு துறையில் பணியில் உள்ள தொழில் வல்லுநர்களின் தனநிலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். உங்களுக்கு ஆரோக்கியம் இந்த மாதம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். பணிச்சுமை மற்றும் அதனால் ஏற்படும் மன அழுத்தம் உங்கள் ஆரோக்கியத்தை பாதிக்கும். நீங்கள் ஒற்றை தலைவலி மற்றும் கண்வலி போன்ற உபாதைகளை சந்திக்க நேரலாம். எனவே உங்கள் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. நடைப்பயிற்சி மற்றும் தியானம், யோகா போன்றவற்றில் ஈடுபடுவது உங்கள் ஆரோக்கியத்தை சிறந்த முறையில் காத்துக்கொள்ள உதவும். மாணவர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். பள்ளிக்கல்வி பயிலும் மாணவர்கள் சிறந்த முறையில் கல்வி பயின்று தேர்வுகளையும் சிறப்பாக எழுதி நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். உயர்கல்வி பயிலும் மாணவர்கள் கவனச்சிதறல் போன்ற தடைகளையும் தாண்டி கல்வியில் முன்னேறுவார்கள். இறுதி ஆண்டு ஆராய்ச்சி கல்வி படிக்கும் மாணவர்களுக்கு பட்டப்படிப்பு முடிந்தவுடன் நல்ல வேலை கிடைக்கும். இந்த மாதம் தடைப்பட்டிருந்த பணவரத்து வந்து சேரும். உடல் ஆரோக்கியம் சீராகும். அதிக கோபத்தால் பகை உண்டாகலாம். அடுத்தவர் விவகாரங்களில் தலையிடாமல் ஒதுங்கி செல்வது நல்லது. சுக்கிரன் சஞ்சாரம் ஆடம்பர செலவுகளை ஏற்படுத்தும். வாகனம் மூலம் செலவுகள் உண்டாகலாம். பயண சுகம் கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் இருப்பவர்கள் கூடுதல் செலவை சந்திக்க நேரிடும். புதிய ஆர்டர்கள் கிடைப்பது வேகமாகும். தேவையான பண உதவி கிடைக்கலாம். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு கூடுதல் பணி காரணமாக உடல் சோர்வு உண்டாகலாம். சக ஊழியர்களுடன் வாக்குவாதங்களை தவிர்ப்பது உங்களுக்கு நல்லது. குடும்பத்தில் இருப்பவர்கள் சொல்வதை சாதாரணமாக எடுத்துக்கொள்வது நல்லது. கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வதன் மூலம் மன அமைதி கிடைக்கும். பிள்ளைகள் நலனில் அக்கறை காட்டுவீர்கள். அவர்கள் எதிர்காலம் பற்றிய சிந்தனை எழும். பெண்களுக்கு கோபத்தை குறைத்து நிதானமாக பேசுவது பிரச்சனை ஏற்படாமல் தடுக்கும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. செலவுகள் கூடும். கலைத்துறையினர் விடாமுயற்சியுடன் காரியங்களை செய்து சாதகமான பலன் பெறுவீர்கள். பணவரத்து திருப்தி தரும். அரசியல் துறையினருக்கு புத்தி தெளிவு ஏற்படும். மனதில் தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரிக்கும். மாணவர்களுக்கு பாடங்களை படிப்பதில் அலட்சியம் காட்டாமல் இருப்பது நல்லது. விளையாட்டு போட்டிகளில் கலந்து கொள்ளும் பொழுது கவனம் தேவை. மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் உங்களின் குழந்தைகளால் உங்களுக்கு பெருமை கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் பார்ட்னர் விவகாரங்களில் கவனம் தேவை. ஆர்டர்கள் கிடைப்பது திட்டமிட்டபடி இல்லாமல் தாமதமாகும். வேலையாட்களிடம் கவனமாக இருப்பது நல்லது. நல்ல முன்னேற்றம் காணலாம். வீண் அலைச்சல் மற்றும் வீண் விரயம் இனி ஏற்படாது. பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் நீண்ட நாட்களாக நடந்து முடியாத காரியம் ஒன்று நடக்கும். எதிலும் திட்டமிடல் அவசியம். பலன்கள் சற்று தாமதமாகி கிடைக்கும். மற்றவர்களின் பிரச்சனைகளில் வீண் தலையீடு வேண்டாம். நண்பர்களாக இருப்பவர்கள் கூட விரோதிகளாக மாறும் காலகட்டம் என்பதால் கவனம் தேவை. உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் கூட்டு தொழில் புரிபவர்கள் ஒருவரை ஒருவர் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் நிர்வாக திறமை வெளிப்படும். மேலதிகாரிகளின் ஆதரவும் கிடைக்கும். பதவி உயர்வு, சம்பள உயர்வு, மேலதிகாரிகளின் அனுசரணையும் கிடைக்கும். தனியார் ஊழியர்களுக்கு நல்ல நிலைமை வந்து சேரும். உங்களுக்கான பரிகாரம் பிரதோஷ காலத்தில் சிவபெருமானையும் நந்தீஸ்வரரையும் வணங்க எல்லா பிரச்சனைகளும் தீரும். நன்மை ஏற்படும். உங்களுக்கான அதிர்ஷ்ட கிழமைகள் வளர்பிறையில் திங்கள், புதன், வெள்ளி.
ஏபிரையில் திங்கள் வியாழன் வெள்ளி நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.